நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோரப்பள்ளம், கூலிப்பட்டி, கிளாமரம், காவடிப்பட்டி, கீழ மன்னார் குடிகோட்டை, நீராவி, கரிசல்குளம் உள்ளிட்ட கமுதி சுற்று வட்டார பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாயம் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றில் பூவம், கற்பூரவள்ளி, நாட்டு வாழை போன்ற வாழைகளை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது இந்த பகுதியில் உள்ள வாழை மரங்களில் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் கரியையும் காணப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்து வருகின்றனர். அதாவது இந்த ஆண்டு போதிய அளவு பருவமழை பெய்யாத நிலையில் வாழை கொலை, கருதல் நோய் தாக்கம் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறி வருகின்றனர். அதாவது 10 மாதத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய ரக வாழைகள் அதிக அளவில் இங்கு விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு வாழை சாகுபடி செய்ய 900 வாழைக்கன்றுகள் நடவு செய்ய வேண்டும். அதாவது வாழைக்கன்றுக்கு ₹10 வீதம் 9000 கன்றுகள் வாங்கிய வகையில் ஒரு ஏக்கருக்கு 100,000 வரை செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு கருகல் நோய் தாக்கி பாதிப்படைந்த வாழை விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கினால் மட்டுமே மீள முடியும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.